ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக எக்ஸாம்ஸ் ஹாலில் போய் நமக்கு வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து பண்ணுவோம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த மிஸ்டேக்ஸ் தான் வராமல், அதே சமயத்தில் இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மெயினான நான் எக்ஸாம்ஸ் ஹாலில் கற்றுக்கின சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அன்னோன் கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எப்படி ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணுறது, இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அன்னோன் கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அன்னோன் கொஸ்டின்ஸ் வந்து க்ராஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு பதில் தெரியலன்ற பட்சத்தில் ரொம்ப நேரம் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க அந்த கொஸ்டினை. ஸோ பின்னாடி வந்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது ஒன்று. பின்னாடி வந்து மேபி அது வந்து தப்போ ரைட்டோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகலாம், அந்த இது சம்மந்தமாக இதை ஆன்சர் தெரியலாம். அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டினாக இருந்தால் கூட பின்னாடி வந்து கொஞ்சம் இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஆன்சரை வந்து உங்களால் பண்ண முடியும். அண்ட் தேர்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பொது தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இது எல்லாத்துலேயுமே மெயினாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒரு ஸ்டார்டிங் ஒரு 50 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம க்ராஸ் பண்ணுவோம், அது ரிலேட்டடாகவே பின்னாடி மேபி அது வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது, ஓகே நான் ஆன்சர் பண்ணிடணும்னு நான் அங்கேயே பண்ணிடாதீங்க, அது ரிலேட்டட் ஏதாவது பின்னாடி வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸில் சொன்ன மாதிரி அது ரிலேட்டட் பின்னாடி வேறு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் தான். இன்கேஸ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாவும் க்ரியேட் ஆகலாம். ஸோ அந்த நேரத்துலேயே தெரியாத ஒரு விஷயத்துக்கு சட்டுன்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. இது வந்து சம்டைம்ஸ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்ல தான் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து ஒன்லைனில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஏதாவது அது ரிலேட்டட் வரும். ஸோ அந்த இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்து மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா அந்த நேரத்தில் அந்த கொஸ்டினை வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் கிராஸ் ஆகுங்க. அதே சமயத்தில் எல்லாரும் சொல்கிறது தான், அது வந்து எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எல்லா கொஸ்டினுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மார்க் தான். ஸோ நான் இதில் வந்து சூப்பராக பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தான் இல்லை, நமக்கு தேவை வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், அதே சமயத்தில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சரை வந்து பண்ணி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு கொஸ்டின் தெரியல உங்களுக்கு, நீங்கள் படிச்சிருந்தோம் அது வந்து ஐடியா இல்லைன்ற பட்சத்தில் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 30 seconds அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 30 seconds ரீட் பண்ண, 30 seconds ஐடியா கேதர் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே தான் யோசிக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு மூவ் ஆகுங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஜிஎஸ். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பார்ட்டை வந்து முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா இது வந்து இதுதான் நமக்கு ஹைலி ஸ்கோரிங் ஏரியா. ஸோ 100ல் ஒரு 92-95 ப்ளஸ் வரைக்கும் எடுக்கிற ஏரியா. ஸோ எது எதாவது நமக்கு ஹை ஸ்கோர் தருமோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து இதை வந்து முடிச்சிருங்க தான் நான் வந்து சொல்லுவேன், 1 hour ஆர் 1 hour 15 minutes இதை வந்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்ட் வந்து ஆப்டிடியூட் வந்து சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 25ல் ஒரு 20 நல்லா பண்ணுறவங்க 25 கரெக்டாக வராங்க. ஓகே, 20 வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கரெக்டாகும். இப்போ ஜிஎஸ்டில் தான் கூட நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் தப்பாக சரியான்னு, ஆனால் ஆப்டிடியூட் தான் பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்கோரிங். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நேரத்தில் நம்மளால் ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் சட்டுனா வந்து சால்வ் பண்ண முடியாது, நிறைய தப்பாகவும் சான்சஸ் உண்டு. அதனால் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி ஆப்டிடியூட நெக்ஸ்ட்டு முடிச்சிருங்க. நமக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் 50 questionல ஒரு 10-12 கொஸ்டின் இருக்கும், லாஸ்ட்டாக ஒரு 10-12 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்படி தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப தேடிட்டு தான் இருக்க தேவையில்ல. லாஸ்ட்டாக ஒரு 15 questions அப்படி தான் இருக்கும், நடுவில் ஒரு 15 questions. ஸோ மேக்ஸிமம் ஆப்டிடியூட் வந்து முடிக்க பாருங்கள், பிகாஸ் ஆப்டிடியூட் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து கரெக்டாக ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு 75 questions வந்து இருக்கா. ஸோ இது வந்து ரிமைனிங் ஒரு 1 hour 15 minutes அதில் வந்து முடிக்க பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து பண்ணலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் வே இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனபிளான ஒரு விஷயம், பிகாஸ் ஆப்டிடியூட் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டாகவும் ரொம்ப போட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆன்சர் பேப்பர், இது வந்து ஓஎம்ஆர் மாடல் இல்லையா. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ரெண்டு பேட்டர்ன் வந்து இருக்கு. சிலர் வந்து ஒரு 20-20 கொஸ்டின்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணுவாங்க. இல்லை சிலர் வந்து ஒரு 50-50 அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 40-40 கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து ஒரு 20-20 or 40-40 முடிக்கிறதுன்றது பெஸ்ட் ஐடியா. பிகாஸ் மொத்தமாக நமக்கு ஷேட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 5-10 கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணாலும் அங்கேயும் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஒரு இது ஃபுல்லாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடகடன்னு ஷேட் பண்ணலாம். இதில் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன்றது அது அந்த அளவுக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. அப்படி தான் உங்களுக்கு பழக்கம்னா கொஞ்சம் ஸ்கேல் வச்சு பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது வந்து மாற்றி கூட வந்து ஷேட் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேட் பண்ணும்போது அந்தந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து கரெக்டாக அந்த லைனில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1-2 இந்த லைனில் கரெக்டாக இது பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5 seconds அது எடுத்து கரெக்டாக அந்த கொஸ்டின் நம்பர் இதுவான்னு பார்க்கணும். இதில் வந்து நம்ம பென் சூஸிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். பென் வந்து கொஞ்சம் திக்கான நிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ரெனால்ட்ஸில் இதில் தான் கொஞ்சம் திக்கான நிப்பு வந்து வருது. ஸோ அந்த மாதிரி பென் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நார்மல் ஒரு மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிற நிப்பை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி இது பண்ணணும். இதே திக்காக இருக்கிறது அப்படி பண்ணால் ஒரு ரெண்டு இதிலே இதாகிடும். அதனால் ஓரளவுக்கு திக்கான நிப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நான் ரிவிஷன் ஐடியாஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை தவிர்த்து உங்களுக்கும் சில ஐடியாஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப தேவையானதாக இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.